அதிகாரத்தில் கூட நம்ம இருந்தேன். பேரன்பு கொண்ட உயிரில் மேலான பாசத்திலிருந்து ஒன்றுபட்டு எந்த செயலையும் வெற்றிகரமாக செய்யக்கூடிய உலகத்தை பாசத்தை மட்டும் முன் வைத்து வாழக்கூடிய என் உயிர் தமிழர்களுக்கெல்லாம் என்னுடைய பணிவான இரவு வணக்கம். கூட்டம் இல்லாட்டாலும் நான் விட மாட்டேன். ஏன்னா நாங்க 40 லிட்டர் டீசல் போட்டு மகேந்திர வந்துடும். டீசல் காசு கொடுத்தாலே போதும் ஐயா. என்ன வண்டி டீசல் ரொம்ப குடிக்குமோ? ஆமா, அது அது இன்ஜின் வேலை மற்றும் நல்ல தெளிவாக பக்கவாதமாக ஒளி ஒளி அமைத்து கொண்டிருக்கும் எங்களது சத்யா. சத்யா மைசெட் பரவாயில்லையா? அங்கே இருக்கு அது கூட மைசெட் கலந்துனா? ஆ, எல்லாம் கலந்து. அப்போ நெருக்கி ஊர் தோட்டம் திட்டுருப்பீங்களே. என்ன 57 பேரா? மற்றும் பக்கவலமாக இங்கே இசையமைத்துக் கொண்டிருக்கின்ற நாடக இசை கலைஞர்களுக்கும் பணியாக. ஏய், உங்கள் ரெண்டு பேரும் முடியுது என்னடா? இந்த நாடக மடியில் பார்வையில் சோறு வர என்ன வந்தியா? ஓடுங்களா? ஓடிடு, ஓடு. தம்பி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கியா? மணி, வா. வீடியோ எடுத்து வீடியோ பார்க்கறது உன் உடம்ப பார்க்கலாம். இருக்க இருக்க அப்படி இருக்கியாடா? பச்சை இருக்கு சாப்பிட்டேன். அற்புதமான கிராமம் பஞ்சாயத்து கிராம பொதுமக்கள், உங்களை எல்லாம் இந்த நல்லதொரு தருணத்தில் நாங்கள் வந்து சந்தித்தது ரொம்ப சந்தோஷப்படுறோம். நாட்டில் மழை பெய்யாட்டாலும் தமிழ்நாட்டையாக வைக்கிறேன். ஏண்டா மழை பெய்யணும்னு வைக்கிறேன். மழை பெஞ்சாலும் வைக்கிறேன், பெய்யாட்டாலும் வைக்கிறேன். நாட்டினுடைய முதுகெலும்பு என்ன? விவசாயம். விவசாயம் செழிக்கணும்னா மழை பெய்யணும். இன்றைக்கி டவுன் ஊரில் ஏசியை போட்டுக்கிட்டு விவசாயம் பற்றி நோக்கமாக பெய்கிறேன். ஆனால் அவங்க எல்லாம் கொடுத்து வந்து வர போட்டதுன்னா உங்கள் முதுகெலும்பு அனுப்புவோம். ஆமாம், எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? இன்னைக்கு எத்தனை நாட்டுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நம்ம அரிசி கொடுத்தான். இன்னைக்கு வந்து வெளிநாட்டிலேருந்து மலிய மாநிலத்திலேருந்து நம்ம அரிசி வாங்குற சூழ்நிலை வந்து காரணம் விவசாயத்தை பாருங்க. தமிழ்நாடு எப்போ முன்னேறும் அப்படின்னா நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். இன்னைக்கு சொல்லுங்க. இன்னைக்கு டாஸ்மாக கடையை சுத்தமாக அடைக்கிறாங்களே அனைத்து முன்னேறும். எங்கே பார்த்தாலும் சேலை பிள்ளை காது கொடுத்துக்கு சேலை கேட்குறியாங்க. சேலைக்கு சேலை கேட்குறேன். அடுத்த முட்டாடி ஒருத்தர் கூட்டிட்டு ஒன்று வந்து சேலை கேட்குறேன். என்ன காலம்? அதுலேயும் கூட பிறந்த தம்பி உரியத்தை நிலத்தை விட்டு கொடுத்துட்டேன். கத்திங்களை குறைஞ்சவனே பார்த்துருக்கேன். இந்த சேலை கடிக்கிறவன சாமியார் ஒண்ணுன்னு நல்லா சாமியாராலும் துடியா சாமி ஒருத்தர் கோயில் இருக்க போயிருக்கீங்களா? மதுரை பாஞ்சி கோயில், 18ஆம் படி கருப்பு, வெட்டூரியா காளியம்மே, மரப்புறம் காளியத்தா, நொண்டி சாமியா, அந்த சாமியெல்லாம் துடியா வரும். ஒரு காரில் ஏற்றிட்டு போ. காரில் போகும்போது சாமியாடி சும்மானே உட்காந்துருக்கேன். டீ வாங்கி கொடுத்தா கூட டீ சாப்பிட மாட்டேன், நான் விரத முடியாது. ஏற்கனவே 4 பேர் தெரியாமல் 4 போண்டா உள்ள தள்ளியிருக்கேன். ஆமாம், கோயில் வரைக்கும் பேசவே மாட்டேன். இந்த கோயிலில் போய் இறக்கி ஐயா கோயில் வந்துச்சுன்னு சொன்ன உடனே அந்த சாமியை பார்த்துட்டு அருள் பிடிச்சி வைவாங்க தெரியுமா? ஏ கருப்பா, நீ இன்னும் இங்கே தான் கேட்டா கருப்பு என்ன நூறு நாள் கேட்டாரு. இது சாமியார் ஆள் சிலை கிடைக்கிறவன் கப்பில் தண்ணி ஊற்றுற வரைக்கும் பேசாம எவனையும் பார்க்க மாட்டேன். அந்த அளவை பார்த்துட்டே இருக்கேன். சரி, அளவு ஊற்றுறானா குறைச்சி ஊற்றுறானா? அந்த கப்பு மூக்கு கிட்ட வரும்போது அவனுக்கு அருள் பிடிக்கும். நூறுநாள் வேலையில் என்ன நேரத்துக்கு நான் போய் பார்க்குறேன். தாய்மாரெல்லாம் கோயிலுக்கு கும்பிடும். எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? இப்போ என்ன பண்ணுறாங்க? என்னப்பா 30 அடி ஆளா 60 அடி அகலத்தை கட்ட சொல்கிறாங்க. அப்புறம் சரியாக வச்சு வச்சு ஒவ்வொருவங்களும் தவிச்சு போ. அது எங்கள் ஊர் பார்க்கணும்னா ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. ஒரு தலையில் 3 பேன் எடுத்தா 10 ரூபாயா? 100 ரூபாய். எங்கள் ஆத்தாலாம் இன்னைக்கு 800 ரூபாய்க்கு பேன் எடுத்துருச்சு. இன்னைக்கு ரேஷன் கடையில் ஒரு கிலோ மண்டபலமும் ஒரு கிலோ பச்சரி செஞ்சு கொடுக்குறாங்கன்னா முத கஷ்டப்படக்கூடிய ஏழை மக்களும் விவசாயம் போய் நிற்க மாட்டாங்க. இப்போ பெரிய பணக்காரங்க முத வீட்டை கூடி போய் நிற்பேன். காரணம் வந்து ஓசி ஓசின்னு என்றைக்கு வந்துச்சோ இன்றைக்கி நம்ம இந்த சாமி நம்ம சொல்கிறோம்ல, ஒரு சில ஆலயத்தை மட்டும்தான் ஏழை மக்கள் போய் பக்கத்தில் கும்பிட முடியும். பெரிய பெரிய கோயில்லாம் கஷ்டப்படக்கூடிய ஏழை மக்கள் போய் சாமியை நேரில் பார்த்து கும்பிட முடியுதா? சாமியை 1 கிலோமீட்டர் கும்பிட்டு பார்க்கணும்னா 100 ரூபாய் இருக்கிறேன் லஞ்சம். கொஞ்சம் பக்கத்தில் போனால் 300 ரூபாய் இருக்கிறேன். சிலையை தொட்டு கும்பிட்டா 600 ரூபாயா? 50,000 கொடுத்தா பூஜாரி சிலையை தூக்கி வீட்டு கொடுத்து விட்டுறாரு. 4 நாளைக்கு கும்பிட்டு வந்து வைக்கிறேன். என்னடா தமிழ்நாடு, தமிழே
எத்தனை மாநிலத்துக்கு என்ன பேர் இருந்தாலும் நான் பிறந்த மண்ணுக்கு அவ்வளோ ஒரு புரிதல் இருக்குன்னு பேசுகிற மொழி தமிழ் மொழி இருக்கிற நாடு தமிழ்ல. என் தமிழை மாதிரி யாருமே அனுபவிக்க முடியாது, தமிழ்நாட்டுக்காரே மாதிரி எவனும் வேகமாக செய்வோன்னு வைக்க முடியாது. ஒரு ஊர்ல ஒருத்த அஞ்சு அடுக்கு மாடி கட்டினா அவனுக்கு எதிரி பக்கத்திலே இருப்பேன். வீட்டை சுத்தி வெறும் எறும்பு சம்பளம் சேவ மண்டை ஆத்து செப்பெல்லாம் பதிச்சு வச்சிருவாங்க. அப்பதே ஒரு சின்ன கதை சொல்றேன், சாவடைய பார்த்து குறுத்தூல ஜெயிச்சுட்டேன். என் கூட இருந்தா இப்படி நீ தொங்கிட்டு மறு வாரம் இந்த நீ தொங்கிருக்க அதே கெடுவான்னு கேள்வி நினைப்பேன். யாருக்கு நம்ம தீங்கு செய்ய நினைக்கணுமோ திருப்பி நம்ம குடும்பத்தை பாதிக்க இருக்கிற வரைக்கும் மனுஷன் ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும், நல்லது செய்யணும். அதே மாதிரி நம்ம சொல்றோம்னே உண்மையில் நடந்த சம்பவம் சொல்லுங்க. ஒரு ஊர்ல உப்பு வண்டிக்காரன் வந்திருக்கேன். அது எப்பயும் வராத வண்டியா, வராத வண்டிக்காரன் ஊர்ல வந்து அக்கா வாங்க அம்மா வாங்க. ஆமா, ஒரு கோடி நெல்லுக்கு மூணு கோடி உப்புன்னு இருக்கேன். பூரா இந்த யாருமே இல்லை, பூரா வேலைக்கு போயிடுச்சு அதுக்கிட்ட. இவன் என்ன பண்ணி உப்பு வண்டிக்காரன் கிளக விடலை வருது. கிளம்பி போகும்போது ஒரு பெரிய கிடாயை அடிச்சு போட்டு கொண்டு விட்டு போயிட்டேன். இதை ஒரு பொம்பளையெல்லாம் விலைக்கு வந்தாலும் கிளறி பார்த்துதான் சொல்லி போச்சு. இந்த எப்பயும் வந்து உப்பு வண்டிக்காரன் தாண்டி வந்து அடிச்சு போட்டு போயிட்டேன் கிடாயை. இப்பாட சொல்லணும்னா என் பாட்டு போயிட்டேன். ஆனால் எப்பயும் வந்த வண்டிக்காரன் அன்னைக்கு வரல, வேற வண்டிக்காரன். மறுநாள் எப்போயும் வர உப்பு வண்டிக்காரன் காலையில் வந்து அலோஸ் பண்ணியிருக்கேன். அக்கா வாங்க அம்மா வாங்க, ஒரு படி நெல்லுக்கு மூணு படி உப்பு. அக்கா வாங்க எப்பயும் வர வண்டி தான் வந்திருக்கா, அதே இடத்துல தான் நிற்கிதுன்னு சொல்ல. நேற்று கிராய் அடித்து போட்டு பகுமானமாக வந்து நிற்கிறாருன்னு பூரா உலக்கை தூக்கி போய் அடிச்சிருக்காங்க. அதே வந்து யார் ஒருத்தர் செய்யலாம் ஒரு பழமை சொல்லுவாங்க, முங்கு வெட்டுற விட்டு புதமான போட்டு அடித்தாங்க. அந்த கதையா இன்னைக்கு செல்போன், 10 வருஷத்துக்கு முன்னாடி செல்போன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தட்டியா இருக்கு, செங்கக்கல் மாதிரி மண்டக்கல் ஒருத்தர் இருந்துச்சோம்னா போட்டு சுத்தியும் செத்து போவேன். அப்ப மிஸ்டு கால் விடும்போது ரொம்ப கவனமா விடுவாங்க, கிருக்குண்டே அங்கே போறது நமக்குவேன். ஆஹா, 1 ரூபா போச்சாடா, 2 நாளைக்கு சாப்பிட மாட்டேன். ஆனா எனக்கு ஜியோ சிம்மன் இருக்கு, மணிக்கணக்க பேச்சு வெடிக்கிற வரைக்கும் பேசுறேன். வச்சா இருக்க மாட்டாங்க இந்த வீடியோ கால். வீடியோ கால் அப்புறம் தாங்க முடியும். செம்புராடு மேய்க்கிறேனே ஓனருக்கு வீடியோ காலில் போகிறேன். ஐயா, ஆட்டுக்குட்டி ஒரு மாதிரியா முக்குதியா, வீடியோ காலில் வர பெட்டக்ஸில் வைடானு. ஐயா, குட்டி போட்டுச்சியா, என்ன குட்டின்னு கழிச்சு பாரு, கெடா குட்டி. அப்பா ஆட 5000 லாக மாட்டோம். ஐயா, இளங்குடி போடலையா, போகிற வரைக்கும் வீடியோ காலில் என்னாங்க. காலையில் 8 மணிக்கு ஆடு ஈன்றிருக்கு, 5 மணி வரைக்கும் அந்த ஆடு ஆடை மேய்க்காமல் வீடியோ காலிலே தெரியுது. ஐயா, இன்னும் போடலையா, பல்லுக்கிட்ட கழிச்சு இருப்பா வீடியோ காலில் பார்க்கணும். இருக்கிற வீடியோ காலில் பொம்பளை பிள்ளைய சித்திரம் வைப்பேன். வீடியோ காலில் குளிக்கும் போது வாங்கினா அது என்ன, அது நல்ல தண்ணியை உப்பு தண்ணி ஆக்கிறது சுத்தமாக, உப்பு தண்ணியை நல்ல தண்ணி ஆக்கிறது. அது சாப்பிட்டியா வச்சுட்டியான்னு அந்த பிள்ளை சொல்லுது, நான் ட்ரெஸ் பண்ணிட்டேன்னு விட மாட்டானே. என்ன சர்ச்சி போட்டிருக்கேன்னு அந்த பிள்ளை ஊதா கலர். ஆ, நீ காமிச்சாத்தே வீடியோ காலை வைப்பேன். அதெல்லாம் இந்திய மேப்பாடு அயோக்கியன் ஆகிடும். சிந்திச்சு பார்க்கணும். பொம்பளையாளர்கள் இன்னைக்கு சொல்லுனேன் கக்காக்கிட்ட சிரிக்கும் போது எனக்கு அப்படியே எரிச்சலா தேவை. சீரியலை உட்காந்து வீட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நிறையா பிள்ளைகளை வந்து திருட்டு போய் கிட்னியை திருக்கிட்டு இருக்காங்க. கலவாங்க தூண்டுறது நம்மளே. ஒரு கோயில் காலத்துக்கு போகும்போது பொம்பளையாளர்கள்னா நகையெல்லாம் சிறுத்து போட்டு போங்க. அது எங்கள் ஊரில் ஒரு 5000 பொம்பளை இருக்காளு. என்னப்பா கொச்சை கயத்தில் தங்க பெயிண்ட் அடித்து போட்டு போகிறாப்பா பெருமைக்கு. இன்னொரு உங்களை பார்த்து அடி சக்காலத்தி கொச்சை கையெல்லாம் இருந்தால் வரையா அப்படின்னு பழைய இத்து கூட சைக்கிள் கிடச்சது செய்யணும். அவன் அதில் பெயிண்ட் அடித்து அவன் போட்டு போகிறான். கிளையை பார்த்தா என்னுடைய 2 பேர்த்துக்கு பிரசவம் பார்த்தவேண்ணா, ஒருத்தி செய்யணும்னு ஒருத்தி கொச்சை கையில் இருந்தால் வரேன்னு வடக்கை எடுத்துட்டு வந்துட்டு அந்த உங்களை. 3 பேரும் பெயிண்ட் அடிச்சுட்டு போய் கூடத்தில் பேசுகிறாள். இந்த பார்த்தியா, என் பூஜை அமெரிக்காவில் வேலை பார்க்குறாரு, இது 120 ரூபாய் பார்த்தா. அவன் பார்த்தா பாவம் மூட்டத்தில் தண்ணி ஊற்றிக்கிட்டு தெரியுங்க. அங்கிட்டு ஒரு உங்களை ஓம் பூஜை அமெரிக்கா, என் பூஜை லலிதா, 290 ரூபாய். அப்புறம் கூடத்தில் திருடே அத்துக்கிட்டே மயத்தை பிடிக்கிட்டே ஏன் போக மாட்டேன். அப்பெல்லாம் வந்து பிள்ளை வைக்கிறது தானே. இப்போ வந்து நம்ம வண்டி வாங்கினா அடுத்து வண்டி வாங்கினேன் வீடு எடுத்தேன் வீடு எடுத்தேன். அப்போ வந்து பிள்ளை வைக்கிறத போட்டியாக நடப்பாங்க. பக்கத்து வீட்டில் 15 வழினா இவன் முன்னாடி உடனே மாதம் ஆகி 16 மணிக்கு ரெடி பண்ணியிருந்தேன். அப்போ 30 வழி 40 வழி ஏன் 300 வழிலாம் பிள்ளை வைத்தாங்க தப்பாக நடத்துக்கிறாரு. இன்னைக்கு புஷம் கொண்டாடி பொழுது வரதுக்கு 100 நாள் விளாடு. அந்த காலத்தில் பிள்ளை வைக்கிறத 100 நாள் விளையா நடத்திருக்காங்க. இன்னைக்கு அத்தையை பஞ்சா பேங்கல் காய்ச்சி வருது, நீ கொண்டாடிக்க பஞ்சிருக்கேன் பிள்ளைய வழி வந்துருக்கு. தமிழ்நாட்டில் எத்தனை பெரிய மகான்களும் தாயகிகளும் பிறந்த பூமியெல்லாம் நம்மெல்லாம் வசிச்சுக்கிட்டு இருக்கான். சாதி மதம் அப்பாற்பட்டு பிறக்கும் போது ஏழ்மையாக பிறந்து இறக்கும் போது ஏழ்மையாக இருந்தா இளைஞருடைய எழுச்சி நாயகன் இந்திய நாட்டுக்காக பாடுபட்ட ஒரு உத்தமர் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் பிறந்தார் தங்க மகன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. அவர் தான் சொன்னார், இந்தியா வல்லரசு ஆகிவிடும், கவலை வேண்டாம், இளைஞர் கையிலே இந்தியா இருக்கிறது என்று சொன்னார். உண்மைதாயா? 105 சரக்கு கீழே இருக்கிறாங்க. எப்படி ஆகும்? டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா இதுவரைக்கும் அவர் இருந்தாலும் அவரை கெடுத்துருப்பாங்க நம்மால். ஐயா, ஒரு கட்டிங்க இலங்கையா சுழி சுருன்னு இருக்குங்க. என்னத்தை சொல்ல, சிச்சு சிச்சுக்கங்கிற அக்கம் இல்லாமல்
அன்னைக்கெல்லாம் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா எப்படி நாட்டுக்கு நல்லது செஞ்சாரு, பள்ளிக்கூடத்துல சொல்லிக் கொடுக்குற வாத்தியார் பிறந்தகை வந்து பெத்தா தாயுதா பொண்ணுக்கு சமம். யாருக்கு மறிக்கிற வாத்தியார? ஒரு பயல வாத்தியார் பத்து மணிக்கு பள்ளிக்கூடத்தில் அடிச்சாருனா அஞ்சு மணிக்கு வாத்தியார் அடிக்க அறுபது வருஷம் கூட ரோட்டில் நிற்கிறேன். வாத்தியார் எப்படி சொல்லிக் கொடுப்பாரு? இதெல்லாம் சிந்திச்சு பார்க்க வேண்டும் அன்பு தமிழர்களே. உங்களை நேரம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நான் ஜவராஜாவா, நான் தமிழ்நாடுதான். ஒரு நாலு இலையை போட்டு சோத்த வைங்கப்பா. ஆனா நம்ம ஊர் நல்ல சாப்பாடு மறக்க மாட்டேன். முட்டகோசு வாலியே சின்ன பையன் பதினஞ்சு பேர் தூக்கிட்டு இருந்தாங்க எதுக்கு? ஒரே வாலிய தெம்பாண்டி கல்லு முள்ளு ரோட்டில் வந்து காரக்குடியில் ரிவர்ஸ்லேயே போய் சங்கத்தில் சாமானை ஏற்றி
பிறகு ஊருக்கு வழி சொல்ல ஆள் வந்து கண்ணாண்ணை முன்னாடி உட்கார்ந்திருந்தாலும் வருகின்ற பொழுது தம்மு டும்னு தண்ணியில் விட்டு ஒரு சைக்கிள்காரன் ஊட விழுந்து அவனை தூக்கி விட்டு பிறகு வந்து அற்புதமான அன்னதான சாப்பாடை சாப்பிட்டு உள்ளே வேர்க்காரோடு உட்கார்ந்து பவுடர் போட்டு நடிக்கக்கூடிய நாடகமாக எல்லாம் போட்டுக்குப்பா. சரி, வலிதம நாடகம் உங்களும் அதிமுக நடைபெறும். எங்களது விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகாமல் உள்ள மாதூர் மண்ணின் மைந்தன் வி ஏ விஜயராம் அவர்களை இன்றைய தினம் வேடன் வேடன் விருத்தனாக தோன்ற காத்துக் கொண்டதாக்கலா. புனிதமான கோவில் ஆலயத்திலே ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றக்கூடிய திறமை படைத்த சகோதரி வந்திருக்கும் இந்த வைரமங்கை எனது அருமை தங்கச்சி மதுரையைச் சேர்ந்த எம்எஸ்கே கலை மகள் அவர்கள் வள்ளியாக தோன்ற காத்துக் கொண்டிருந்தார். சிம்ம குரலும் இசையருவி செல்புக்குள்ள முத்து சீர்காழியுடைய எதிரொலி தேவகோட்டை அருகாமல் உள்ள கோதமங்கலத்தைச் சேர்ந்த சுமார் 37 கிலோ இடவுள்ள Thank you.
மாஸ்டர் பாசத்து கூறியன் எஸ் பி கோட்டையம் கண்ணன் அவர்கள் ஆல்ரவுண்டர் இசைப்பார்கள். என்ன என்ன கூட நோக்கமா போக மாட்டேன்.